இந்த அப்லைன் டவுன்லைன் பிரச்சனை இருக்கு. ஐயோ, இந்த மாமியார் மருமக பிரச்சனையை விட பெரிய பிரச்சனையா இருக்கு. நடுவுல நான் வேற மாட்டிக்கிட்டு உங்க பஞ்சாயத்துக்கு நானா கிடைச்ச. எத்தனை பேருங்க உங்க பிரச்சனையை என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க? எங்க நல்லா கேட்டுக்கோங்க, அப்லைன் டவுன்லைன்ன்ற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கணும். உங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் இருந்தா, உங்களுக்குள்ள ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் இல்லைனா, உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா, எப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை இருந்தா, எப்பவுமே பிரச்சனையாவே இருந்தா அவங்க பிள்ளைங்க பாதிப்பாங்களோ, அவங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வீணாயிடுமோ, அது மாதிரி உங்களுடைய பிள்ளைங்க யாரு, உங்களுடைய கீழே உங்களை நம்பி வந்திருக்கிறவங்க, உங்க ஈகோனால உங்க பிரச்சனைனால நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன்ற உங்களுக்குள்ள உள்ள ஒரு தேவையில்லாத சண்டையினால உங்களை நம்பி வந்திருக்கிற கீழே உள்ள ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. எனக்கு ஆத்திரமா வருது. ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்காரு, நான் வேற கம்பெனி மாறிட்டேன், அந்த கம்பெனில நல்லா தான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன், பட் ஆனா இப்ப நான் வேற கம்பெனி மாறிட்டேன் அப்படின்னு. ஏன்பா மாறுறேன்னு கேட்டா, இல்ல என் அப்ளைனோட பிரச்சனை அப்படின்னு. எங்க போய் சொல்றது? ஏங்க, பிரச்சனைகள் குடும்பத்திலையும் சரி டீம்லயும் சரி பிரச்சனைகள் வர்றது சகஜம். அத நீங்க உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கிட்டு சேர்ந்து பயணம் பண்ணணும். நீங்க சேர்ந்து பயணம் பண்ணும் போதுதான் நீங்க இலக்க அடைய முடியும். உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டு வேற வேற எத்தனை தான் கல்யாணம் பண்ணுவீங்க சொல்லுங்க? இந்த பொண்டாட்டியோட பிரச்சனை டைவர்ஸ் பண்ணிட்டீங்க, திருப்பி வேற கல்யாணம் பண்றீங்க, அந்த பொண்டாட்டியோடய பிரச்சனை வராதுன்னு என்ன என்ன கேரண்டி? அதையும் டைவர்ஸ் பண்றீங்க, எத்தனை கல்யாணம் தான் பண்ணுவீங்க? லூசு. ஒரு 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 கம்பெனி எடுத்தியா, எந்த கம்பெனியில போனாலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அப்லைன் டவுன்லைன் இஷ்யூஸ் வரும். நீ ஒரு நல்ல லீடரா இருந்தா பேசி தீர்த்துக்கணும், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். உங்களை நம்பி வந்தவங்களை நடுரோட்டில் விட்டுறாதீங்க உங்க பிரச்சனைனால. இனிமேல் யாராவது என் அப்ளைனோட பிரச்சனை டவுன்லைனோட பிரச்சனை எனக்கு மெசேஜ் காலோ பண்ணீங்கன்னா பிச்சிடுவோம் உங்களுக்கு. பாவம். ஏங்க, நல்ல இண்டஸ்ட்ரி நல்ல பிசினஸ், உங்க ஈகோனால ஏங்க வீணாகி வீணாயிட்டு இருக்கீங்க? எதுக்கு வந்தீங்க? சம்பாதிக்க தானே வந்தீங்க? சம்பாதிக்கிறதுக்குள்ள வழியை பாருங்க. உங்க ஈகோ எல்லாம் இங்க காட்டாதீங்க, பிசினஸ்ல வீணா போயிடுவீங்க. வணக்கம்.